யாரும் இல்லை. இதான் நேரம். தொலைந்து கட்டுற காரியத்தை முடிச்சிடுறேன். எல்லாம் தெரிஞ்ச அதிசய சாமியார் இருக்கிற விஷயம் இதுவரைக்கும் நமக்கு தெரியாம போச்சே. சிகரெட் வேறையா? கஞ்சா சிகரெட். இது சாம்சந்தர் புக்கா? இது தண்ணி. சாராயா? அடே இரு, அப்புறம் பாத்துக்கிறேன். மவளா போட்டி சரி. யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி சாமியார தேடிக்கிட்டு போயிருக்கிற காலமோ கெட்டு போச்சு. என் மவ என்ன ஆனாலோ ஏதானாலோ. வரலா வர. அடியே குரலை மாத்தி வேலை காட்டுறண்டி. வர வர. ஓம் ஓம் குங்குற சாமி. ஓம் குங்குற சாமி. என் பக்தை சாந்தியின் தோழி கோடீஸ்வரியே வருக வருக. வந்தோம் சாமி வந்தோம். அம்மாஜி என் பொண்ணு பத்திரமா இருக்குதா? ஏட்டு ஏகாம்பரம் மகள் கோடீஸ்வரியே வருக வருக. உண்மையிலேயே நீங்க அதிசய சாமியார் தான் சாமி. கரெக்டா சொல்லிட்டான் சாமி. படா கில்லேடிதா. அங்காளி உங்காளி உங்காளி. தோழிக்கு வித்தை கேளி. உன் ராசியை நான் பார்க்க வேண்டும். வந்து அமரும் அமரும். அமர்ந்தோம் சாமி. பெண்ணாய் சுவாமி உன் கையை காட்டு. ராசி பார்க்க வேண்டும். ராசி ராசி பார்க்கிற போது உரசி பார்ப்பேன். கோபித்துக் கொள்ளாதே. பெண்ணாய் அதோ மேலேட்டா. பெண்ணாய் உன் கை ஏன் சொர சொர என்று இருக்கிறது? அது வேற ஒண்ணு இல்ல சாமி. இந்த கேடி ரவுடி வேஷம் போட்டு பொண்ணுங்களை ஏமாத்திரம் உள்ள மாதிரி பசங்க இவனுங்களை எல்லாம் அடிச்சு அடிச்சு கை காப்பு காய்ச்சி போச்சு சாமி. இருக்கட்டும் சுவாமி. என் ராசி என்ன சொல்லுது? பெண்ணாய் உன் ராசிப்படி அந்த கோடியே உனக்கு கணவனாக கிடைப்பான். என்ன சாமி இது? போயும் போயும் அந்த கோடி ரிக்ஷாக்கார முண்டன்டா எனக்கு கணவனா வரணுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நைனா என்னமா என்ன ஆச்சு பாருங்க. நைனா அந்த ரிக்ஷாக்கார முண்டன்டா எனக்கு கணவனா வரணும்னு என் ராசியில சொல்லுதான். பாரு அந்த கோட்டியா. ஏய் கோட்டி. ஏய் முச்சவுக்கி முள்ளமாரி. ஏய் பொக்கப்பையா. ஏய் கைக. ஏய் என் கையில நீ மாட்டு ஒண்ணு அமைதி அமைதி. மகனே மகனே மகளே மகளே மகளே. கோடி என்றால் கோடீஸ்வரன். பல கோடி ரூபாய்களுக்கு அதிபதி கோடீஸ்வரன். போந்து கம்பெனி அதிபர் கோடீஸ்வரன். அப்படியா சாமி? ரொம்ப சந்தோஷம் சாமி. அந்த ஈஸ்வர மாப்பிளைய எங்க எப்போ எப்படி சந்திக்கிறது சாமி? தாரை காட்டு. அந்த கோடீஸ்வர வெள்ளைக்கார மாப்பிள்ளையை எங்கு சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஓடுங்கள் ஓடுங்கள் ஓடுங்கள். அந்த ஆள ஒரே அமுக்கு அமுக்கிறேன். சாமியா நான் அஞ்சா கல்யாணம் பண்ணினா ஒரு பொண்ணு தேவை. பாத்து குத்த நீ நல்லா இருக்க. ஒரு பொண்ணாட்டுக்கே வழிய காணும். ஏட்டு ஏகாம்பரத்துக்கு 3000 ரூபாய், கோடீஸ்வரிக்கு 2000 ரூபாய், ஆக மொத்தம் 5000 ரூபாய். கோடீஸ்வரிய மடக்கிறேன், தாலி கட்டுறேன், வீட்டுல உக்காந்துக்கிட்டு அவளை மிரட்டி மிரட்டி மாப்பிள்ளையா இருந்து சாப்பிடுறேன். ஏமா
எனக்கு ஒரு ஐடியா வருது. என்ன நைனா? நமக்கு தான் கோடீஸ்வரர் மாப்பிள்ள கடைக்கு போறானே, நம்ம ஏன் உத்தியோகம் பண்றீங்க? கரெக்ட், நானும் அதத்தான் நினைச்சேன். இப்பவே போய் நாம வேலையை ராஜினாமா செஞ்சிருவோமா? ஓகே, எனக்கு கோடீஸ்வரர் மாப்பிள்ள. எனக்கு கோடீஸ்வரர் புருஷன். கோடீஸ்வரர் மாப்பிள்ள. கோடீஸ்வரர் புருஷன். ராத்திரி நல்லா தூங்கினியா? ஆமா. என்ன நீங்க, நான் எந்திரிக்கிற டயத்துக்கு அந்த ஈசி சேர்ல கழுகு மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, தூக்கத்துல உங்களுக்கு வெக்கமே தெரியாதா? அந்த சீன் நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு.